ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதிக சத்துக்கள் நிறைந்த வாழைப்பூவில் ஒரு சூப்பரான சூப் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாழைப்பூ சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சீரகம் பொரிஞ்சு வர வரைக்கும் பொரிய விட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பூண்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தோலோட கூட பூண்டை வந்து அப்படியே முழுசாக இடித்து கூட சேர்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேருங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்டினும் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயமும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து ஏற்கனவே வாழைப்பூவை சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வெங்காயத்தோடு சேர்த்து இந்த வாழைப்பூவும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்க்கலாம். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நமக்கு சூப் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த வாழைப்பூக்குள்ளெல்லாம் உப்பு நல்லா இறங்கி நல்லா வரும். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் வந்து இதில் வாசனைக்காக புதினா சேர்க்க போகிறேன். புதினா சேர்க்கறதுனால ஏர் கோல்டு இருந்தால் அதுக்குமே புதினாவும் கேட்கும். அதுக்காகண்டி கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். புதினாவோட வாசனை எல்லாமே இந்த சூப்புக்குள்ளே இறங்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோள மாவோட தண்ணியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இது வந்து 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுறலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இறக்கிடலாம். சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அருமையான வாழைப்பூ சூப் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான், இதே மெத்தடில் தான் நீங்கள் இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம், மட்டன் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் செய்யலாம். மெத்தட் வந்து இது ஒன்று தான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிட்டு நல்லா தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து மல்லித்தலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். நம்ம இந்த சூப்பில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து முறுக்கு சேர்த்து சாப்பிட்றேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.